திருமாறன் அவருடைய வயசுக்கு மீறிய அனுபவம். அவர் வயசில் நான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவனாக இல்லை, அது சத்தியம். ரெண்டு விஷயம் அப்படியே இந்த ரெண்டு கட்சியை உலுக்கிட்டார். ஒன்று, பாரதியை பற்றியும் சர்ச்சை இருந்தது, கம்பனை பற்றியும் சர்ச்சை இருந்தது, ஆனால் வள்ளுவனை பற்றி ஒரு சர்ச்சையும் கிடையாது. ஒரு பாயிண்ட், பாரதிக்கு தாக்கம் இருந்தது, கம்பனுக்கு தாக்கம் இருந்தது, ஆனால் வள்ளுவன் சுயம்பு, அவன் வேறு எந்த கவிஞனுடைய தாக்கத்திலும் அவன் படைப்பை படைக்கவில்லை என்கிற அந்த ரெண்டு கருத்து சூப்பராக நிற்கிது. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமானு பேச வல்லவர் மாது. அவர் வந்து அவங்க அப்பா கம்பனில் ஆலங்கால் பட்டவர், ராதாகிருஷ்ண ஐயா. அதனால் கம்பன் தான் தமிழை மிக பெருமைப்படுத்தியவர், சிறப்பை உலகுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் என்று பேசுவதற்காக அருமை பேராசிரியர் முனைவர் இரா மாது அவர்கள். அருமை தம்பி மாறன் அவர்கள் எங்களை எல்லாம் துவார பாலகர்கள் என்றார். ரெண்டு பேரையும் தான்? ஆமாம், எல்லாரையும் ஜாகக்கூடாது. ஆ சரி, அதாவது வள்ளுவன் இறைவன், நாங்கள் ரெண்டு பேரும் துவாரபாலகர். துவாரபாலகர், ஆனால் ஒன்று, எங்கள் அனுமதி இல்லாமல் சாமியை பார்க்க முடியாது. நீங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் கையை இப்படி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால், உள்ளே இருக்கிறதாண்டா சுவாமி அவரை வணங்குன்னு சொல்கிறதே நாங்கள் தான். அதனால் நாங்கள் சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு ஆண்டவனே யாருன்னு தெரியும். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டார், பாரதிக்கும் கம்பனுக்கும் எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் வரலை, அவங்களுக்கெல்லாம் வேறு கவிஞர்களோட தாக்கம் இருந்தது, ஆனால் வள்ளுவனுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டார். எப்படி வள்ளுவனுக்கு இருக்க முடியும்? இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா வள்ளுவன் எங்களை மாதிரி காப்பியம் பாடலை. பாரதி என்ன காப்பியம்? ஏன் பாஞ்சாலி சபதம் பாடியிருக்கானே? அது சும்மா ஒரு குறுங்காப்பியம். இருக்கட்டுமே, பாடியிருக்கானே, ஆனால் வள்ளுவன் காப்பியம் எதுவும் பாடலை. அடுத்தது, வள்ளுவனுக்கு மட்டும் மற்றவர்களோட அந்த தாக்கம் இல்லைன்னு உங்களால் சொல்லவே முடியாது. இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் பாடியிருக்கான், அதுல என்ன சொல்றான்? அப்பா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இது நான் சொல்லலடா, எனக்கு முன்னாடி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதை எடுத்து நான் உனக்கு சொல்றேன்னு சொன்ன. இப்ப வள்ளுவனுக்கு தாக்கம் இருக்கா இல்லையா? வள்ளுவன் சொன்ன மாதிரி புது புது சொல் கண்டுபிடிச்சான் வள்ளுவன் தான். கம்பன் ஒய்யான்னு ஒரு சொல் படைச்சான், அது இப்ப இல்ல அப்படிங்கிறார். நான் இப்ப சொல்றேன், குழந்தை அப்படிங்கிற சொல்ல வள்ளுவன் பயன்படுத்தியிருக்கானா? அதை முதல் முதல்ல பயன்படுத்துறது யாருன்னு கேட்டா கம்பன் தான் பயன்படுத்துறான். அதனால் தமிழுக்கு சொல் கொடுத்தது, பொருள் கொடுத்தது அப்படிங்கிறது அல்ல நம்முடைய விவாதம். எனக்கு முன்னால் இருந்தார்கள், எனக்கு பின்னால் வந்தார்கள், அது அல்ல வாக்கியம். வள்ளுவன் இலக்கணம், கம்பன் இலக்கியம். இலக்கணம் போய் சேர்றதை விட இலக்கியம் போய் சேரும், சீக்கிரம் சேரும். அவர் சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் குழந்தை சொல்லுது, எல்லா நேரத்திலையும் சொல்லாது. ஆனா குழந்தைக்கு இதபார் கம்பன் சொல்றான் ராமாயணத்துல ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்து சொல்லுங்க, ராமாயணத்துல ஒரு கதையை சொல்லுங்க, உடனே குழந்தை என்ன பண்ணும், எப்ப வேணாலும் அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்க அதை திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்கும். அப்போ இலக்கணமா இருக்கிறத ஒண்ண எளிமையா கொண்டு போய் சேர்க்கணும்னா நமக்கு என்ன தேவையா இருக்கு? ஒரு இலக்கியம் தேவையா இருக்கு. வள்ளுவன் ஒரு சூத்திரம், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆங்கிலத்தை சொல்ல நினைக்காதீங்க, ஃபார்முலா, ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2AB. இது வள்ளுவன். இப்படி சொன்ன உடனே கணக்கு போட முடியாது. ஆசிரியர் என்ன பண்றாரு, ஏக்கு பதிலா 2 போடுப்பா, பிக்கு பதிலா 3 போடுப்பா அப்படின்னு ஒன்று நம்ம அறியாமல் என்ன பண்ணுறோம், வேக வேகமாக அதை எடுத்து போடும்போது, அட ஆமாம் சரியாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு உற்சாகம் வருது பாருங்கள். அந்த மாதிரி சூத்திர வடிவிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவனை காட்சி வடிவிலே நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான் கம்பன். ஆகையினாலே அவன் புகழ் பெறுகிறான். அதனால் அவன் தமிழை மேலே 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 அவனுக்கு கொண்டு போகிறது எளிதாக இருக்கு. நான் பாரதியை பற்றி பேசணுங்கிற அவசியமே இல்லை, அவன் என்னையே புகழ்ந்தவன். என்னென்னா நான் இப்போ கம்பன் அர்த்தம் எப்படி தெரியுமா? என்ன புகழ்ந்தான்? சாதாரணமாக புகழ. கர்ணனோடு கொடை போயிற்று. அடுத்த வரி பாருங்க, உயர் கம்ப நாடனோடு கவிதை போயிற்று. அப்ப பாரதி புகழ்ந்த பிறகு, பாரதி எனக்கு ஒரு முத்திரை குத்தின பிறகு, நான் பாரதியை பத்தி தமிழுக்கு தொண்டு செய்யறேன். ஏன்னு கேட்டா அவன் எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான். வள்ளுவனையும் இளங்கோபியும் விட்டுட்டு கம்பனை பத்தி மட்டும் பல இடங்கள்ல பேசியிருக்கான். அப்படி சொன்ன இடம் தான் கர்ணனோடு கொடை போயிற்று, உயர் கம்ப நாடனோடு கவிதை போயிற்று. அப்போ பாரதி மனசுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு கேட்டா முழுக்க முழுக்க கம்பன். காட்சிகள் இறந்து போச்சு. இப்ப நம்ம பக்கத்துல ராமன் இல்ல, நம்ம பக்கத்துல இலக்கு மற்றவர்கள் திருப்தி.
கம்பன் எப்படி சொல்றான் பாருங்க, பரதனை பார்க்கறான் பக்கத்துல குகன். பரதனை பார்த்துட்டு குகன் சொல்றான், இப்போ உன் பரம்பரையில மத்தவனை சொல்லணும்னு அவசியம் இல்ல, பரதன்னு சொன்னா போதும், உன் பரம்பரையில இருக்க எல்லாரும் வந்து பின்னாடி நிப்பான். இது எது மாதிரி தெரியுமா இருக்கு, இப்போ இங்க இவ்வளவு லைட் இருக்குல்ல, இவ்வளவு வெளிச்சம் இருக்குல்ல, சூரியன் வந்தா என்ன ஆகும், எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்ப சூரியன் வந்தா மத்த ஒளிகளுக்கு என்ன கிடையாதுன்னு கேட்டா மதிப்பு கிடையாது. அது மாதிரி பரதா, நீ பிறந்த பிற்பாடு உன்னுடைய முன்னோர்களுக்கு பெரிதும் மதிப்பு இல்லதான்னு சொன்னான். எப்படி சொல்றான் பாருங்க, இந்த சூரியன் தன்னுடைய கதிர்கள் மற்ற ஒளிகளை மறைக்குமா போல் மண் புகழ் பெருமை உங்கள் மரபுலோர் புகழ்கள் எல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டாய். அதுக்கு தொடக்கம் எப்படி தெரியுமா, என் புகழ்னு. நான் என்னடா சொல்றது, ஏழை எயினேன் இரவி என்பான் தன் புகழ் கற்றை மற்ற ஒளிகளை தவிர்க்குமா போல் மண் புகழ் பெருமை உங்கள் மரபுலோர் புகழ்கள் எல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டாய், உயர்குணத்து உறவு தோளாய் என்று சொல்வது போல அது குகன் பரதனை பார்த்து சொன்னது. நான் இப்பொழுது சொல்கிறேன், கம்பன் பிறந்த பிறகு மற்ற எல்லா புலவர்களுடைய புகழையும் அவன் சேர்த்து எடுத்துக்கொண்டான், ஆகையினாலே கம்பனை நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். பாரதி சொன்னதை சொல்லி நான் நிறைவு செய்வேன். பாரதிதான் சொன்னான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான்.